ஹலோஸ் அனைவருக்கும் அணு உண்டு துளியும் தயங்க மாட்டோம். இஸ்ரேல் மீது கொடூர தாக்குதல், ஈரான் எச்சரிக்கை. மத்திய கிழக்குல நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைந்தே வருகிறது. இதற்கிடையேதான் இஸ்ரேல் தங்கள் மீது தாக்குதல் நடத்திய தாக்குதலுக்கு தக்க பதிலடி தரப்படும் என்று, அது வலிமை மிகுந்த ஒன்றாக இருக்கும் என்றும் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமனி எச்சரித்துள்ளார். இஸ்ரேலின் வடக்கு எல்லையிலும் இதே நிலைமை மோசமாக இருக்கும் சூழல அங்கு பிராந்திய போர் வெடிக்கலாம் என்று அஞ்சப்படுது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்திய நிலையில காசாவில் உள்ள ஹமாஸ் படைக்கு எதிராக இஸ்ரேல் போர அறிவிச்சது. காசாவில் தாக்குதலை தீவிரப்படுத்தியது. முக்கியமா காசா தாக்குதலை கண்டிச்சு லெபனானில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா பட இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. இதையடுத்து ஹிஸ்புல்லா மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நிலையில அந்த அமைப்பின் தலைவர் நஸ்ரல்லா கொல்லப்பட்டார். இதனால ஆத்திரமடைந்த ஈரான் கடந்த அக்டோபர் 1st இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. இதுல பெரிய பாதிப்பு இல்லை என்றாலும் இது சர்வதேச அளவுல பதற்றத்தை அதிகரித்தது. கடந்த அக்டோபர் 26th இஸ்ரேல் இதற்கு பதிலடி கொடுத்தது. இதுல சில ஈரான் வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. இதையடுத்து மீண்டும் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தலாம் என்று அஞ்சப்படுகிறது. அப்படி தாக்குதல் நடந்தா அது பிராந்திய போரா வெடிக்கும். இதற்கிடையேதான் இஸ்ரேலுக்கு ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமனி எச்சரிக்கை விடுத்துள்ளாரு. இஸ்ரேல் தங்கள் மீது நடத்திய தாக்குதலுக்கு வலிமிகுந்த பதிலடி தரப்படும் என்று கமேனி உறுதியளித்திருக்காரு. லெபனான் நாட்டில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளை குறிவச்சு இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்க நிலையில இந்த எச்சரிக்கை வந்துள்ளது. இது தொடர்பாக கமேனி மேலும் கூறுகையில, அமெரிக்கா மற்றும் யூத ஆட்சியாளர்கள் ஆகிய இரண்டு எதிரிகளும் நிச்சயமாக மிக மோசமான பதிலடியை பெறுவாங்க என்று அவர் எச்சரித்தார். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி தருவோம் என்று ஈரான் தொடர்ந்து சொல்லி வரும் நிலையில கமேனியின் இந்த கருத்துக்கள் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அணு ஆயுதம் முக்கியமா ஈரான் உச்ச தலைவர் கமேனியின் மூத்த ஆலோசகர் கமல் கராசி மேலும் கூறுகையில, ஈரான் வசம் அணுசக்தி உள்ளன, அதன் கொள்கை என்ன என்பது அனைவருக்கும் தெரியும். அதே நேரம் ஈரானை யாராவது அச்சுறுத்தினா அதற்கு நாங்கள் எங்கள் அணு ஆயுத கொள்கையை மறுபரிசீலனை செய்யவும் தயங்க மாட்டோம். அணு ஆயுதங்களை உருவாக்கும் திறன் எங்களிடம் உள்ளது. இதுல எந்த எல்லைக்கும் செல்லவும் தயாராகவே இருக்கிறோம் என்றார். இது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் இஸ்ரேல் கடற்படை நடத்திய ஆபரேஷன்ல லெபனானின் பேட்ரோனின் இஸ்லா பயங்கரவாதி ஒருவர் கைது செய்யப்பட்டார். அந்த இஸ்லா பயங்கரவாதி கடல்சார் பயிற்சி பெற்று வந்ததாகவும் அவரை இப்போது தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதாகவும் ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. இது போல இஸ்ரேல் தனது வடக்கு எல்லையில ஹிஸ்புல்லா மீதான தாக்குதல் தீவிரப்படுத்தியது. இதற்கு ஹிஸ்புல்லாவும் பதிலடி தரும் வகையில இறங்கியுள்ளது. எல்லையில பதற்றமான சூழலே நிலவி வருகிறது. இது பற்றி அயதுல்லா அலி காமினி நேற்று கூறுகையில, இஸ்ரேலாக இருந்தாலும் சரி அமெரிக்காவாக இருந்தாலும் சரி ஈரான் மற்றும் அதன் கூட்டாளிகளுக்கு எதிராக செயல்படுவோர் அதற்கான விளைவுகளை நிச்சயம் சந்திப்பர் என்று இது உறுதி என்றார். அதே நேரம் எங்களால எதுவும் செய்ய முடியாது கைவிரித்த யூஎஸ் முக்கிய கட்டத்தை எட்டிய இஸ்ரேல் ஈரான் போர். ஈரான் இஸ்ரேல தாக்கினா அதன் பின் நடக்க போகும் விஷயங்களை நாங்க தடுக்க முடியாது. முக்கியமாக இஸ்ரேல் பதிலடி கொடுக்க விரும்பினா இஸ்ரேலை நாங்கள் தடுக்க மாட்டோம் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இஸ்ரேலை எங்களால கட்டுப்படுத்த முடியாது என்று ஈரானுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. சமீபத்தில் நடந்த இஸ்ரேலை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க ஈரான் திட்டமிட்டு வரும் நிலையில இந்த எச்சரிக்கை அமெரிக்கா சார்பாக விடுக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக கடந்த அக்டோபர் 1st அன்று நடத்தப்பட்ட ஈரான் ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா கடந்த சில நாட்களுக்கு முன் இஸ்ரேலிய படைகள் ஈரான்ல தாக்குதல் நடத்தின. ஈரான் மீது இஸ்ரேலின் 3 துல்லியமான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியுள்ளது. 100 மேற்பட்ட விமானங்களை களமிறக்கி இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியுள்ளது. இதுல அமெரிக்காவிடம் இருந்து வாங்கிய அதிநவீன F-35 உள்பட நவீன விமானங்களை இஸ்ரேல் பயன்படுத்தியுள்ளது. மொத்தமாக 2000 கிலோமீட்டர் பயணத்தை மேற்கொண்டு இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியுள்ளது. குறிப்பாக ஈரான்ல மக்கள் வசிக்கும் பகுதிகளை குறிவைக்காம ராணுவ இலக்குகளை தாக்கியுள்ளது இஸ்ரேல். அணு மற்றும் எண்ணெய் உற்பத்தி மையங்களை தவிர்த்து மேற்கொண்டு மோதல் தவிர்க்கும் விதமா இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இஸ்ரேல் வெளியிட்ட ஊடக அறிக்கையின்படி இஸ்ரேலிய ராணுவம் ஈரானின் ராணுவ தளங்களில் மட்டுமே கவனம் செலுத்தியது. 2 நாடுகளுக்கு இடையிலான மோதல் மேலும் அதிகரிப்பதை தடுக்க அணு மற்றும் எண்ணெய் மையங்களை தவிர்த்து இஸ்ரேல் ஜாக்கிரதையாக தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல் தற்போது நிறைவு பெற்றுவிட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. தங்களின் தாக்குதல் வெற்றி பெற்றுவிட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஈரானிடமிருந்து ஈரானின் துணை அமைப்புகளிடம் இருந்தும் பதிலடியை இஸ்ரேல் எதிர்பார்க்கிறது என்பதால இஸ்ரேல் அதிக எச்சரிக்கையுடன் உள்ளது. தாக்குதல் இப்படிப்பட்ட நிலையில் தான் ஈரான் இஸ்ரேலை தாக்குனா அதன் பின் நடக்க போகும் விஷயங்களை நாங்கள் தடுக்க முடியாது. முக்கியமாக இஸ்ரேல் பதிலடி கொடுக்க விரும்பினா இஸ்ரேலை நாங்கள் தடுக்க மாட்டோம் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அதோடு இஸ்ரேலை நாங்கள் இரும்புகரம் கொண்டு பாதுகாப்போம். ஈரான் இஸ்ரேலுக்கு பதிலடி தர நினைச்சா கடுமையான விளைவுகளை சந்திக்கும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. முக்கியமா இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதில் தர ஈரான் நினைக்க கூடாது. இரண்டு தரப்பும் மாறி மாறி தாக்கிவிட்டன. இந்த மோதல் முடிந்து விட்டது. இனி ஈரான் தவறு செய்யக்கூடாது. இனி ஈரான் தாக்குதல் நடத்தினா அது நிலைமையை மோசமாக்கும். அமெரிக்க படைகள் இஸ்ரேலை பாதுகாக்கும். இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலளிப்பதில் ஈரான் தவறு செய்யக்கூடாது என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாயிட் ஆஸ்டின் இஸ்ரேலை பாதுகாப்பு அமைச்சர் யோ கலனிடம் பேசிய பிறகு கூறினார். இஸ்ரேலுக்காக பாதுகாப்பாக உறுதுணையாக இருப்போம். ஈரான் இதுல இனி எந்த விதமான தாக்குதலையும் நடத்தக்கூடாது. இஸ்ரேலை நாங்க இரும்புகரம் கொண்டு பாதுகாப்போம். ஈரான் இஸ்ரேலுக்கு பதிலடி தர நினைச்சா கடுமையான விளைவுகளை சந்திக்க என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அதே நேரம் இஸ்ரேலில் நடந்த பயங்கர தாக்குதல். இஸ்ரேல் மீது கடந்த அக்டோபர் 1st ஈரான் மிகப்பெரிய அளவில் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதல் தற்காப்புக்காக நடத்தப்பட்டதா ஈரான் கூறியது. சுமார் 180 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேல் மீது ஏவப்பட்டது. இஸ்ரேலில் உள்ள ராணுவ முகாம்களை குறிவச்சு தாக்குதல் நடத்தியதா ஈரான் ராணுவம் தெரிவித்தது. இருப்பினும் இதுல
சில பெரும்பாலான ஏவுகணைகள் இஸ்ரேலின் ஏவுகணை தடுப்பு அமைப்பின் மூலம் இடமறிக்கப்பட்டு அழிக்கப்பட்டதா இஸ்ரேல் ராணுவம் கூறியது. அதே சமயம் இந்த தாக்குதலுக்கு நிச்சயம் பதிலடி கொடுப்போம் எனவும் இஸ்ரேல் அரசு தெரிவித்தது. இந்த சூழல் தான் ஈரானின் தலைநகர் தெஹ்ரானுக்கு அருகே உள்ள ராணுவ இலக்குகளை குறி வச்சு இஸ்ரேல் பாதுகாப்பு கடந்த அக்டோபர் 26 அதிகாலை அதிரடி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலால் தங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படல என ஈரான் கூறியுள்ளது. அதே சமயம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 2 ஈரான் ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததாகவும் தகவல் வெளியானது. இஸ்ரேலின் தாக்குதல் சர்வதேச சட்டம் மற்றும் ஐநா சாசன விதிகளுக்கு எதிரானது என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருந்தது. மேலும் ஐநா சாசனம் 51 பிரிவின்படி ஈரானுக்கு தங்கள் தற்காத்துக் கொள்வதற்கான உரிமையும் வெளிநாட்டு ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்க வேண்டிய கடமையும் உள்ளது என ஈரான் அரசு கூறியிருந்தது. இந்த நிலையில்தான் இஸ்ரேலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் உச்சத்தலைவர் அயதுல்லா அலி காமனி மிரட்டல் விடுத்தார். தலைநகர் தெஹ்ரான்ல மாணவர்கள் மத்தியில் பேசிய அவர் ஈரான் மற்றும் ஹமாஸ் ஹிஸ்புல்லா உள்ளிட்ட எதிர்ப்பு கூட்டணிகளுக்கு எதிரிகளான அமெரிக்காவும் இஸ்ரேலும் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரித்தார். இந்த நிலையில்தான் ஈரான் தலைவரின் மிரட்டல் தொடர்ந்து இஸ்ரேலின் திரா நகரின் மீது இந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இவ லெபனானில் இருந்து ஏவப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுல பெரும்பாலானவ இஸ்ரேலின் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளால இடமறிச்சு அழிக்கப்பட்டதாகவும் திரா நகரில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டடத்தை தாக்கிய ஒரு ஏவுகணையால 11 பேர் படுகாயமடைந்ததாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது. ஆனா அதற்கு மேலே இறப்பு இருந்திருக்கும் எனவும் தெரிகிறது. இஸ்ரேல் ராணுவம் ஏற்கனவே காசா முனையில ஹமாஸ் அமைப்பினரோடு லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்போடும் போரிட்டு வருது. இந்த சூழலை தான் ஈரான் தலைவரின் எச்சரிக்கை தொடர்ந்து இஸ்ரேல் மீது தீவிர தாக்குதல் நடத்தப்பட்ட மத்திய கிழக்கில் மிகப்பெரிய அளவிலான மோதல் வெடிக்கும் என அஞ்சப்படுகிறது. ஆனா உண்மையிலேயே காசாவில் நடக்கும் மோதல் தடுக்க பல வழிகளிலும் தாக்குதல் நடத்தப்படுகிறது என தெரிகிறது. பல வழிகளிலும் ஈரான் ஹிஸ்புல்லா ஹமாஸ் உள்ளிட்டவை அனைத்து சேர்ந்து இஸ்ரேல பல வழிகளிலும் திசை திருப்பப்படுகிறது என தெரிகிறது. அதே நேரம் ஹிஸ்புல்லா ராக்கெட் கமாண்டர் கொலை, கடற்படை தளபதி கைது, லெபனானுக்குள்ள புகுந்த இஸ்ரேல் கமாண்டர் கொலை செய்தது என்ன? பாலஸ்தீன மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல பெண்கள் குழந்தைகள் உட்பட 43,000 அதிகமான மக்கள் கொல்லப்பட்டனர். கடந்த ஒரு வருடமாக தாக்குதல் நடத்தியும் ஹமாஸ் அமைப்பை அழிக்க முடியாம இஸ்ரேல் திணறி வருது. இதற்கிடையே லெபனான் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஹமாஸுக்கு ஆதரவாக செயல்படும் ஹிஸ்புல்லாவை குறிவிக்கும் இஸ்ரேல் அதன் தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவை கொன்றது. தொடர்ந்து அடுத்த தலைவராக அறியப்பட்ட ஹபீதைனி கொல்லப்பட்டார். எனவே தற்போது நயிம் காசிம் ஹிஸ்புல்லா தலைவராக தற்காலிகமாக நியமிக்கப்பட்டிருக்கார். இஸ்ரேல் தனது அக்கிரமிப்பை நிறுத்திக் கொண்டா அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று அவர் தெரிவித்தார். ஆனா அமைதி பேச்சுவார்த்தை விரும்பாத இஸ்ரேல் ஈரானுடனும் பம்பிழ்த்து வருகிறது. அந்த நாட்டின் அணு ஆயுத தளங்களை தாக்கப் போவதாக இஸ்ரேல் மிரட்டி வருகிறது. இந்த நிலையில்தான் லெபனான்ல இஸ்ரேல் நடத்திய சமீபத்திய தாக்குதல ஹிஸ்புல்லா முக்கிய தளபதி உயிரிழந்துள்ளார். தெற்கு லெபனான்ல நடத்தப்பட்ட தாக்குதல ஹிஸ்புல்லாவின் நாசர் பிரிகேட் ராக்கெட் பிரிவின் உயர் தளபதி ஜாபர் காதர் பவுர் கொல்லப்பட்டதா இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீதான பல தாக்குதலுக்கு அவர் மூளையாக செயல்பட்டதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதற்கிடையேதான் இஸ்ரேலில் இருந்து 140 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லெபனான் கடற்கரை நகரமான பெட்ரோன் பகுதிக்குள்ள இஸ்ரேல் கடற்படையின் சிறப்பு கமாண்டோக்கள் தடாலடியாக நுழைஞ்சாங்க. அவர்கள் கடற்கரை அருகே உள்ள வீட்டில் பதுங்கியிருந்த ஹிஸ்புல்லா கடற்படை தளபதி ஹிமாத் சமீச கைது செய்தனர். இவர் ஹிஸ்புல்லா அமைப்பின் மூத்த உறுப்பினராகவும் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதே நேரம் ஹமாஸ் புதிய எச்சரிக்கை, மன்னிப்பு கோரும் நெதனியாக. இஸ்ரேலில் என்ன நடக்கிறது? போர் நிறுத்தம் எட்டப்படாத பட்சத்துல இன்னும் பல சடலங்களாகவே திரும்புவார்கள் என ஹமாஸ் எச்சரித்திருக்கும் நிலையில சனிக்கிழமை அன்று காசாவில சடலமாக மீட்கப்பட்ட 6 பணைய கைதிகளை மீட்க தவறியதற்காக இஸ்ரேல் மக்களிடம் அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மன்னிப்பு கோரியுள்ளார்.